வணக்கம், என் பெயர் ராணி. நான் நெட்மட் நிறுவனத்தில் சமூக நிலைத்துறை கீழே இருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கேர் யூனிட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கேர்கிவராக. என்னோடய குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு ஆடிசன் குழந்தை தான். அதனால் நான் அந்த குழந்தைங்க சம்மந்தப்பட்ட இதிலே நான் வந்து படித்து இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து என்னோடய பையன் வந்து ஆடிசம்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ 13 வருஷமாக நெட்மட் நிறுவனத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து குழந்தைக்கு தெரப்பீஸு, ஸ்கூலு எல்லாமே பார்த்துட்ருக்கேன். சர்வீஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ப்ளஸ் டீச்சிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ அதனால் என் குழந்தை வந்து இப்போ குழந்தை பார்த்தீங்கன்னா 18 அடல்ட் ஆகிட்டான், 18 வயசு ஆகிடுச்சு. இப்போ அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான், அவன் வேலையை பார்த்துக்கிறான், எல்லாமே செஞ்சுக்கிறான். இப்போ வந்து அடுத்தது இப்போ அவன் டயல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற ஸ்டேஜ். நான் இத்தனை வருஷமாக இங்கே வர்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். என் பசங்களுக்கு, என் பையனுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய மெட்டீரியல்லாம் செஞ்சு சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்தது. அதே மாதிரி நானும் வீட்டில் செஞ்சு என் பையனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிது. அதே மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கும் அது கிடைக்கணுன்றதுக்காக இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் நிறைய மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட நோக்கம் என்ன, இது குழந்தைக்கு எந்த வகையில் உதவும்ன்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியலும் ரெடி பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களில் 3 கேட்டகரி இருக்குது: மைல்டு, மாட்ரேட், சிவியர். அப்போ பார்த்தீங்கன்னா மைல்டான குழந்தைக்கு ஈஸியாக செய்யலாம் மெட்டீரியல், மாட்ரேட்டுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டீட்டெயிலாக புரிகிற மாதிரி செய்யணும். சிவியருக்கு இன்னும் அதோட இன்னும் ஜாஸ்தியாக அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறும். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் என் குழந்தைக்கு புரிகிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கும் உதவும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒவ்வொரு மெட்டீரியலும் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து குழந்தைக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட நோக்கம் என்னன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்று இந்த ஒரு வயசுலேருந்து நான் இதில் வந்து குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், கலர் கலர்ஸாக. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் அவங்க கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருந்தால் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சர்க்கிள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து அவங்களுக்கு ஒன்று ஒன்றா, அதாவது இது வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான், அதை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து அவங்க இந்த ஷேப்ஸை கரெக்டாக அதில் பார்த்து போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஐ கான்டாக்டுக்கு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்டு, இந்த கலர்ஸ் வந்து ஐ கான்டாக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஷேப்ஸை கரெக்டாக பார்த்து அதுக்குள்ளே போடுவாங்க. அதுதான் இதில் முக்கியமான ரீசன் பாருங்கள். கரெக்டாக அதுக்குள்ளே போகிற மாதிரி நான் பாக்ஸ் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த 1-6 வயசுல உள்ள குழந்தைங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஷேப்ஸ் வந்து மாறும். ஒவ்வொரு டப்பாவோட வீட்டில் இருக்க டப்பாங்களை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பெருசுலேருந்து சின்னது வரலும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். குழந்தைங்க வந்து அந்தந்த மூடியை நம்ம கழட்டி கீழே வச்சிட்டோம்னா அவங்க வந்து ஒவ்வொரு மூடியும் கரெக்டாக பார்த்து அதை எடுத்து போட்டு நம்மளுக்கு காட்டணும். அந்தந்த மூடியை கரெக்டாக அதில் வந்து செட் பண்ணணும். இது ஒரு டெக்னிக். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு புக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கார்டு சிஸ்டம். இப்போ பாருங்கள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி காட்டணும்னா இந்த மாதிரி புக் மாதிரி வச்சுட்டா, அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு காட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இது என்னன்னு ஒவ்வொன்றும். அந்தந்த டைமில் நம்ம என்ன சாப்பிட போகிறோன்றோம், இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதேமாதிரி இப்போ வீட்டில் ஃபிஷ் சாப்பிட்றோன்னா ஃபிஷ் காட்டலாம். அதுமாதிரி பாருங்கள், வெளியே காக்கா பார்த்தோம்னா அந்த மாதிரி காக்கா பிக்சர், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம இதில் கம்பேர் பண்ணி நம்ம முதல் காட்டணும். காட்டினா அவங்க கொஞ்சம் அதை வந்து புரிஞ்சுப்பாங்க கொஞ்சமாக. நெக்ஸ்ட் ஒன்று அதே தான். இங்கே பாருங்கள், கண், மூக்கு, கை அந்த மாதிரி
வாய் காட்டணும் நம்ம. இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம கை கால்களை வச்சு அதை காமிச்சு காமிச்சு இந்த இதையும் காட்டணும், காடை இந்த மாதிரி காட்டினா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. 1, 2, 3 அதே மாதிரி தான் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேஸ் கோக்குறது. இப்போ நம்ம பீன்ஸ் கோக்கில் அதே மாதிரி தான், நான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஹோல்ஸ் போட்டு, வெறும் கார்ட்போர்ட் தான் இது, அதில் ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்டார் ஷேப்பை கொண்டு வந்திருக்கேன். அவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்டாரையும் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன், அதிலே ஹோல்ஸையும் போட்டு. இப்போ அவங்க ஒன் பை ஒன்னாக அதில் இதில் போட்டு போட்டு கவுத்து கவுத்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப் வந்துடும், அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்டாரும் தெரிகிற மாதிரி நான் பண்ணிட்டேன், ப்ளஸ் கோத்து கொண்டு வர மாதிரியும் நான் பண்ணிட்டேன், 2 in 1. அப்போ அவங்களுக்கு இது ஸ்டாருன்னு ஐடென்டிஃபை ஆயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு அவங்க கையை கொண்டு வந்து இதில் வச்சு நம்ம வந்து செய்ய வைக்கணும். அவங்க கையை அவங்க ரெண்டு கைகளையும் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டில், லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டையும் ரைட்டுக்கு ரைட்டையும் அவங்க கையை வந்து அதில் வச்சு பொருத்தணும். பொருத்தும் போது அவங்க வந்து பார்ப்பாங்க, ஐ நம்ம கை அழகாக உள்ளே போகுதே, அப்போ இது என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப இது வந்து ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே இதுதான் ஹேண்டா, அப்போ தான் அவங்க கையாக அவங்க ஒரு வித்தியாசமே பார்ப்பாங்க. இதை பார்க்குறச்ச அவங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓகே இதுதான் நம்ம கை அப்படின்றத அவங்களே பொருத்தி பொருத்தி பார்த்து ஓகே இதுதான் கைன்றத புரிஞ்சுப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லெஃப்ட் எது ரைட் எதுன்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறப்ப அந்த அதோடைய வேற்றுமையை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ இது வந்து சென்சரிக்காக இப்படி கொண்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு சென்சரி இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஸ்டோன்ஸை வச்சு ஒட்டி அதில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அவங்க ஜஸ்ட் கை வச்சு இப்படி பார்க்குறச்சா அவங்களுக்கு ஒரு சென்சரி அந்த ஒரு இதுவும் கிடைக்கும். அப்புறம் அவங்க வந்து உணர்வாங்க, ஓகே இது வந்து கை வைக்கும்போது ஒரு இதாக இருக்குது, ஒரு அவங்களுக்கே புரிய வரும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கைன்றதையும் உணருவாங்க. ரெண்டாவது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், அதே தான் சேம் சென்சரிக்காக ஷேப்ஸை வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையும் இந்த ஷேப்ஸும் எதுக்குன்னா, இப்போ இந்த டெஃப் பிளைண்ட் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து தொட்டு பார்த்து உணர்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சென்சரிக்கும் ஆகும், இது வந்து சென்சரிக்கும் ஒத்து போகும், ப்ளஸ் டெஃப் பிளைண்ட் குழந்தைங்க வந்து தொட்டு பார்க்க அவங்களும் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷேப்ஸும், இதை தொட்டு பார்த்தே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது சர்க்கிள், இது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள், இது ரெக்டாங்கிள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தொட்டு பார்க்குறச்சே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷர்ட், 3 வித ஷர்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷர்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெரிய பட்டனாக தான் தொடங்கணும். இது பாருங்கள், நான் வந்து பெரிய பட்டன் வச்சு இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பட்டன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெருசுனா கொஞ்சம் ஈஸியாக பிடிப்பாங்க. நம்ம சொல்லி கொடுக்கும்போது பெரிய பட்டன் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பட்டன் வந்து சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்போ வந்து அவங்க பிடிக்கிறச்ச ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக கற்றுப்பாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து அதோட கொஞ்சம் சின்ன சைஸு அந்த பட்டனுக்கு போகணும், அதை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து அதை பிடிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பிடிச்சிருவாங்க. ஏன்னா சேம் தானே ரெண்டுமே, என்ன கொஞ்சம் சைஸ் தான் டிஃப்ரென்ஸு, ஆனால் பிடிக்க செய்வாங்க, இதையும் கற்றுப்பாங்க அவங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்டன், இது பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் பட்டன். இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போது ஷர்ட்லலாம் வர்றது நார்மலாக, இப்போ போடுற ஜென்ஸும் சரி பசங்க பாய்ஸு அவங்க எல்லாரும் போடுறது இந்த சைஸ் பட்டன்ஸ் தான். இப்போ நார்மலாக நம்மளுடைய சைஸ் பட்டனுக்கு வந்துட்டோம். இது ரெண்டும் கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தது இதை கற்றுப்பாங்க, கண்டிப்பாக இதை கற்றுப்பாங்க. குட்டி பட்டன் அவங்களுக்கு இது ரெண்டும் ஈஸியாக அதை கற்றுப்பாங்க, ஏன்னா அது ரெண்டும் கற்றுக்கிட்டாங்கனாலே இதுவும் வந்துடும், அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகே இதுதான் நம்ம ஷர்ட் பட்டன் அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியாகிடும். ஓ நெக்ஸ்ட்டு
பாத்தீங்கன்னா சென்சரி அது சேம் தான். இதுவும் இப்போ 1 2 3 எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா டெப்லைன் குழந்தைங்க தொட்டு பார்த்து உணருவாங்க, தொட்டு பார்த்தே தெரிஞ்சிடும். இதுவும் ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன், பெயின் ஸ்டோன் ஸ்டோனை ஒட்டி பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தொட்டு பார்த்தே உணர்ந்தே இது வந்து 7 3 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி. இது வந்து பிரெய்லி டெஃப்லைன் குழந்தைங்களுக்காக நான் ரெடி பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் செலவு பண்ணல நான். நம்ம ஸ்டிக்கர் போட்டு தான், நெத்தியில் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டை வச்சு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஏ பி சி அப்படி இது வந்து அவங்க தொட்டு பார்த்தே உணர்ந்துருவாங்க. அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் அவங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓகே இந்த ரெண்டு இதை வச்சு ஓகே இது சி அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் நம்மளுக்கு வசதி ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு. சென்சரி ப்ளஸ் நம்ம குழந்தைங்களுக்கு, நார்மல் குழந்தைங்களுக்கும் ஓகே, அவங்களும் தொட்டு பார்ப்பாங்க இதை அந்த சென்சரிக்காக. டப்ளைட் குழந்தைங்களுக்கு தொட்டு பார்த்து உணர்றதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கேன். இசட் வரலும் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரூட்ஸையும் இந்த மாதிரி கார்ட்போர்டில் செஞ்ச ஃப்ரூட்ஸையும் காட்டி கம்பேர் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம செய்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு அட்ராக்டிவாக பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ நார்மல் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரெண்டுமே அதே மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ குழந்தைங்க ஒத்துப்பாங்க, ஏன்னா நம்ம செய்கிறதும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அட்ராக்டிவாக செஞ்சால் குழந்தைங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி விஜிடபிள்ஸும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு காய்கறியும் இது எல்லாமே நம்ம வாங்குற காய்கறிங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையே நம்ம வச்சு வீட்டில் வாங்குற காய்கறியை வச்சு நம்ம அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏபிசிடி, சேம் தான். இதுவும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு தொட்டு பார்த்து உணர்றதுக்கும் ப்ளஸ் சென்சரி ப்ளஸ் நம்ம ஆர்டிசம் குழந்தைங்களும் இதை வந்து தொட்டு பார்த்து இதை புரிஞ்சுப்பாங்க. அதுவும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். டெஃப்லைட் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆர்டிசம் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். தொட்டு பார்த்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம ஏபிசிடி பண்ணோம்னா ஆல்ஃபபெட் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதே மாதிரி தான் நான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பொம்மைங்கள்லாம் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் பொம்மைங்க. இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு தொட்டு சென்சரிக்காக தொட்டு பார்த்தும் உணருவாங்க, ப்ளஸ் இதை வந்து டெப்லைன் குழந்தைங்களும் இதை தொட்டு பார்த்து உணருவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், பொம்மைங்க, வெல்கம், டெடி பியர் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மைல்ஸ் பண்ணுறது. பாருங்கள் நம்ம இப்போ மனுஷங்க ஒவ்வொரு ஸ்மைல் பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொம்மை போட்டு பண்ணி காட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க ஈஸியாக. அதோடு இல்லாமல் நம்மளும் ஸ்மைல் பண்ணி காட்டணும். இருந்தாலும் ஸ்மைல் பண்ணுறத இங்கே பாருங்கள் எத்தனை விதமாக காட்டியிருக்கேன் பாருங்கள், ஹாப்பி, சேட், அங்க்ரி, க்ரையிங், ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டைப்பில் நான் காட்டியிருக்கேன். அப்போ அவங்களுக்கு ஒரு அளவுக்கு உணர்வாங்க, நம்ம குழந்தைங்க வந்து கொஞ்சம் இது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இதை காட்டினீங்கன்னா. அடுத்தது வந்து சிக்னல். நம்ம இப்போ டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போகிறோம்னா கண்டிப்பாக சிக்னலை பார்க்காம போக மாட்டோம். அப்போ போகிறச்ச நம்ம இந்த கார்டையும் கையில் வச்சுக்கணும், அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸ்டாப்னா நிற்கணும், எல்லோனா வெயிட் பண்ணணும், க்ரீன்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலையும் அந்த டைமில் இதையும் காட்டி கம்பேர் பண்ணி சொன்னோம்னா நம்ம குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தான் இதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும். டெய்லி ஃபாலோ பண்ணால் அவங்க ஈஸியாக கொஞ்சம் கேட்ச் பண்ணிப்பாங்க. இந்தியா, இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேணாம். நம்ம இருக்கிற இடம் இந்தியா, நம்ம இந்தியா எப்படி இருக்கும், எந்த ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்படின்றத நம்ம அதை மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு புரிஞ்ச வச்சாலே போதும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியா வந்து நம்ம கொடியில் என்ன சிம்பிள், என்ன கலர்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி அதே கலரையும் போட்டு இதுதான் இந்தியா, இந்தியா வந்து இந்த ஷேப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் பேசிக், இந்த பேசிக் நம்ம புரிய வச்சாலே போதும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு. அதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது பாருங்க வால் கிளாக்,
வால் கிளாக் செஞ்சிருக்கேன். இதுல என்னன்னா குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு இப்ப ஒண்ணுன்னா என்னன்னு புரியாது குழந்தைங்களுக்கு. ஒன்னு ரெண்டு இப்ப கரெக்டா சொல்லிடுவாங்க. இப்ப பெரிய முள்ளு ஒண்ணுல இப்படி இருக்கு, பெரிய முள்ளு ஒண்ணுல இருக்கு, சின்ன முள்ளு ஒன்பதுல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா எத்தனை நிமிஷம்ன்றத அவங்களால கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒண்ணுனா அஞ்சு நிமிஷம், ரெண்டுனா பத்து நிமிஷம். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப எட்டுல இருக்கு, இப்போ சின்ன முள்ளு எட்டுல இருக்கு, பெரிய முள்ளு வந்து ரெண்டுல இருக்கு. அப்ப என்னமா எப்படிமா சொல்லுவேன்னு கேட்டா முழிப்பாங்க. அப்ப குழந்தைங்க கிட்ட சொல்லணும், எட்டு இதை ஓபன் பண்ணி பாரு என்ன இருக்கு, பத்து. அப்ப எட்டு பத்து அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல கத்து கொடுக்கணும். அதே மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இங்க பாருமா, இப்ப டைம் என்ன ஆகுது பாருங்க, எட்டுல இருக்கு, இது என்ன இருக்கு, பெரிய முள்ளு ஆறுல இருக்கு. எவ்வளவு எத்தனை நிமிஷம், முப்பது. அப்ப எட்டு முப்பது அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பாருங்க சைட்ல நிமிஷம் போடுறது அந்த குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை பார்த்து பார்த்துட்டு அவங்களே அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஓகே அப்ப ஏழுல இருந்தா முப்பத்தஞ்சு நிமிஷம், எட்டுல இருந்தா நாற்பது நிமிஷம், ஒன்பதுல இருந்தா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படின்னு, பத்துல இருந்தா ஐம்பது நிமிஷம் அவங்களே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் நிமிஷங்களையும் நான் வீட்டில் வரைஞ்சு இந்த மாதிரி கடைசியில் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம நிப்மண்டோட லோகோ, நம்ம நிப்மண்டோட சிம்பிள் இதுதான். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம படிக்கிற ஸ்கூலோட சிம்பிள் எப்படி இருக்கும்ன்றதையும் நான் பாருங்கள் ஸ்டோனை வச்சு வரைஞ்சிருக்கேன். இதை மாதிரி ஒட்டி அதில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிய வைக்கிறது நல்லது தான். நம்மளால் முடிஞ்சவர்கள தெரியப்படுத்துவோம். நம்மளால் இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாது இல்லை, கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால் இதையும் நான் செஞ்சு என் குழந்தைக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் அமையும் கண்டிப்பாக, அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இதை கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து செஞ்சு பார்த்து, இதோட இன்னும் நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், எல்லாருமே பெஸ்ட்டு தான், எல்லா பேரண்ட்ஸுமே பெஸ்ட்டு தான். அதனால நீங்கள் எல்லாருமே இதோடு இன்னும் நல்லா சூப்பராக பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இது மூலமா நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஒரு பேரண்டாக என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். இதை நீங்களும் இதை மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்கள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சி சந்தோஷப்படணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.